வணக்கம் வணக்கம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு மீம்ஸ் படிச்சுங்க. அந்த மீம்ஸ் படித்ததும் ரொம்பவே சிரிப்பாகவும் இருந்துச்சு, அதே நேரத்தில் ரொம்ப வருத்தமாகவும் இருந்துச்சு. இதை பற்றி மக்கள்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சுங்க. அப்படி அந்த மீம்ஸில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஓணானே அதிகமாக துன்புறுத்திய காரணத்தால் 90களில் பிறந்தவர்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது காரணம், அது மாதிரி அந்த மீம்ஸில் இருந்துச்சுங்க. அதுக்கு கீழே வடிவேல் ஃபோட்டோ போட்டு என்ன ரியாக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, அடப்பாவி இதை தெரியாமல் நான் ஒரு 100 ஓணான தூக்கில் போட்டுனே, அது மாதிரி அந்த ரியாக்ஷன் இருந்துச்சுங்க. இந்த மேலோட்டமாக அந்த மீம்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே சிரிப்பாகவும் இருந்தாலும், இந்த மீம்ஸில் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்னன்னா வந்து, நாம் சின்ன வயசில் கிராமப்புறங்களில் இது மாதிரி ஓணானை பிடிச்சி தும்புரித்திருப்போம், அடிச்சிருப்போம், தூக்கில் போட்டிருப்போம், மண்ணில் போட்டு போச்சிருப்போம், தண்ணியில் முக்கி சாவடிச்சிருப்போம், இது மாதிரி சட்டைங்கள்லாம் பண்ணியிருப்போம். இதில் என்ன ஒரு வருத்தக்கூடிய ஒரு விஷயம்னா, ஓணானால் நம்மளுக்கு நேரடியாக எந்த ஒரு தீங்கும் இருக்காது, அதே நேரத்தில் ஓணானை நம்ம சாப்பிடவும் மாட்டோம். எது தேவையோ அதுதான் தர்மம், அதுதான் இயற்கையும் கூட. எந்த ஒரு தேவையுமே இல்லாமல் இது மாதிரி ஓணானை அடித்து விளையாண்டுருப்போம். கண்டிப்பாக இது மாதிரி பண்ணதுக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். நீங்களும் வருத்தப்பட்டால் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அது மாதிரி யார் பண்ணாலும் அது மாதிரி செய்ய விடாதீங்க. நன்றி.